நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய வீடியோ தொகுப்பில் முக்காலம் கூறும் சிவ மந்திரம் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அதாவது குறி சொல்வதற்காக பிரயோகம் பண்ணக்கூடிய மற்ற மந்திரங்களை விட இந்த மந்திரம் தனித்துவம் வாய்ந்தது. சரிங்களா, அது எப்படி தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னா, மற்ற தேவதைகளுடைய குறி சொல்லக்கூடிய மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, மற்றவங்களுடைய எதிர்காலத்தை மட்டுமே துல்லியமாக கணிக்க முடியும். இது நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு விஷயத்தை உங்களை பற்றின விஷயங்களை முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறவே முடியாது. மாந்திரிகனே பாருங்கள், நிறைய மாந்திரிகர்கள் வந்து அடுத்தவர்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமே தவிர அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. சரிங்களா, இப்போ அவங்களுடைய எதிர்காலத்தை முழுவதுமாக அந்த மந்திரம் வந்து சொல்லாது, அடுத்தவர்களுடைய எதிர்காலத்தை மட்டுமே தான் சொல்லும். ஆனால் இந்த சிவ மந்திரம் அப்படி கிடையாது. தன்னுடைய எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் பூர்வ ஜென்ம விஷயத்தையும் தெல்ல தெளிவாக காட்டும். தன்னுடையதையும் பார்க்க முடியும், அடுத்தவர்களோடையும் பார்க்க முடியும். அதாவது தான் எதற்காக பிறந்தோம், பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும், இனிமேல் எப்போ நமக்கு இறப்பு அப்படிங்கிற விஷயத்தையும், என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அடுத்தவர்களுக்கும் அதே போல் என்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் மிக துல்லியமாக காட்டும். அது கூடவே இன்னும் ஒரு விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறங்க. இது வந்து சிவபெருமானுடைய முக்கால அறியக்கூடிய மந்திரம். அப்படி சொன்ன உடனே ஒரு சில பேர் என்ன நினைப்பீங்க, இந்த காளி கருப்பர் முனீஸ்வரம் போல் உடலில் இறங்கி சிவன் அருள்வாக்கு சொல்லுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் இறங்கி அருள்வாக்கு சொல்ல மாட்டாங்க. சரி, இந்த விஷயம் அப்போ இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணால் அப்புறம் எப்படி இருக்கும் அந்த அருள்வாக்கு அப்படின்னா, இப்போ சித்தர்கள் மகான்கள் ஞானிகள்லாம் முனிவர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, யாராவது ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. அவங்கள பார்த்த அதாவது உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, நீ நல்லவனா கெட்டவனா, நீ தேடி வந்த காரியம் நடக்குமா இல்லை நடக்காதா அப்படிங்கிற விஷயத்த உங்களை பார்த்த உடனேயே சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க, ஒரு சில பேர்களுக்கு அவங்களுக்கு தோன்றவங்களுக்கு மட்டுமே சொல்லுவாங்க, அவங்கள பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. அதே போல தான் இந்த சிவபீஜ மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுவதால் நீங்களும் முக்காலத்தை உணர முடியும். ஒருத்தனை பார்த்த மாத்திரத்திலே அவன் யார், எதற்காக வந்திருக்கான், அவனுக்கு மனசில் என்ன இருக்குது, அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போ சரியாகும், அவனுடைய இறப்பு எப்போ, பிறப்பு ரகசியம் என்ன அப்படின்னு அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, அவங்க சிவனுக்கு அடிமையாக சிவனே கதின்னு இருந்து ஐந்தெழுத்து மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த முக்காலம் உணரக்கூடிய சக்தியை பெற்றிருப்பாங்க. நீங்கள் இல்வாழ்க்கை அதாவது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சிவ பீஜ மந்திரத்தை பிரயோகம் பண்ணி முக்காலம் உணரக்கூடிய சக்தியை பெற்றிருப்பீங்க. இது ரெண்டு பேருக்கும் இதுதான் வித்தியாசம், ஆனால் சக்தி ஒன்று தான். அது மட்டும் இல்லை, இந்த மந்திரம் இன்னமும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது ஒன்று. சரிங்களா, அப்படி என்ன இன்னமும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திரம் இது அப்படின்னா, இது குறி சொல்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பலன்களையும் தரும். அதாவது தடைகளை போக்கக்கூடிய விநாயகரும் இந்த மந்திரத்தில் ஐக்கியம். அதே போல் சித்தர்கள் வணங்கிய சகல சித்தர்களுமே வணங்கிய ஒரு தெய்வம் அப்படின்னா, அது வாழை பரமேஸ்வரி மனோன்மணியால். இந்த மனோன்மணியாலும் இந்த மந்திரத்தில் விட்டியிருக்கார். சரிங்களா, இதுதான் இந்த மந்திரத்தோட தனிச்சிறப்பு. அப்போ மனோன்மணியால் இந்த மந்திரத்தில் விட்டியிருப்பதால் சகல விஷயங்களையுமே உங்களால் உணர முடியும். குறி சொல்கிறது மட்டும் கிடையாது, ஒரு ஞானி எந்த அளவுக்கு உணர்வான் அப்படிங்கிறத போல், ஒரு சித்தன் எந்த விஷயம் எல்லா விஷயங்களையும் எப்படி தெரிஞ்சுப்பான் அப்படிங்கிறது போல, வானு அந்த மனோன்மணியோட அருளால் சகல விஷயங்களையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். சரிங்களா, இதற்கு வந்து கொடுப்பனை இருந்தால் மட்டுமே தான் இந்த மந்திரம் முழுவதுமாக உங்களுக்கு பலன் தரும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கொடுப்பனை இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களும் ஒரு சித்தன் போல் முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு சக்தி படைத்தவனாக மாறலாம். அதோடைய இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், இந்த மந்திரத்திற்கு சாபம் கிடையாது. சரிங்களா, சில பேர் எல்லா மந்திரத்துக்குமே சாபம் இருக்கா சாபம் இருக்கான்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, எந்த ஒரு மந்திரம்
அடுத்தவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்குமோ அந்த மந்திரங்களுக்கு மட்டுமே சித்தர்கள் சாபம் கொடுத்தாங்க, எல்லா மந்திரங்களுக்கும் சாபம் கொடுக்கல. அதனால் தெரிஞ்சுக்கிறங்க, அதாவது எந்த ஒரு மந்திரம் அடுத்த உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்குமோ, நம்ம செய்வனே இது போலலாம் பண்ணுறோம்ல, ஏவல் மந்திரம், செய்வல மந்திரம், இது போல் சித்தர்கள் கொடுத்த மந்திரங்களுக்கு தான், ஏன்னா அதெல்லாம் அடுத்த உயிர்களை துன்புறுத்தும், அந்த மந்திரம் மட்டுமே சாபம் உண்டு. சரிங்களா, மற்றபடி அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய எந்த ஒரு மந்திரத்துக்குமே சாபம் கிடையாது. இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, ஏன்னா இந்த மந்திரங்கள்லாம் தெய்வ வழியில் போகிறதுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். சரிங்களா, அப்போ இது போல் மந்திரங்களுக்கு என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா சாபம் கிடையாது. அதே போல் செல்வத்தை தரக்கூடிய மந்திரங்களாக இருக்கட்டும், அடுத்தவங்களை காப்பதற்குண்டான கவச மந்திரங்களாக இருக்கட்டும், இது போல் இருக்கக்கூடிய எந்த ஒரு மந்திரங்களுக்குமே சாபம் கிடையாது. சரிங்களா, அதனால் நீங்கள் எல்லா மந்திரங்களுக்கும் சாபம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடுங்க. அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மந்திரத்தை நீங்கள் பூஜை அறையில் இருந்து பூஜை பண்ணி விளக்கு போட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா, நீங்கள் பூஜை அறையில் இருந்து சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. சரிங்களா, அவ்வளோதான் விஷயம், அந்த விளக்கோட ஒளியை பார்த்தபடியே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். தரையில் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது கண்டிப்பாக தரையில் ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சுக்கிருங்க. அது வந்து அது என்னோடய இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோணி சன்னல் சாக்குன்னு சொல்லும் இல்லையா, அந்த சன்னல் சாக்கை மளிகைக்கடையில் கேட்டால் கிடைக்கும் சன்னல் சாக்கு. அந்த சன்னல் சாக்கை வந்து கீழே விரித்து அதன் மேலே அமருங்க, இல்லை அரிசி கடையில் கேட்டால் கூட சன்னல் சாக்கு கிடைக்கும். அந்த சன்னல் சாக்கை கீழே விரித்து அதன் மேலே அமர்ந்து இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்கள். இதுக்கு வந்து சூடம்பத்தி சாம்பிராணி பூஜை பொருட்கள் இதெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் நீங்கள் சேரில் இப்போ உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, தனிமையாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஜபமாலையை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை தியானத்தில் அமர்ந்து செபிச்சுக்கிட்டே இருக்கலாம். சேரில் உட்காந்து கூட சொல்லலாம். இல்லை நீங்கள் படுத்திருக்கீங்க அப்படின்னா, உடல்நிலை சரியில்லை படுத்திருக்கீங்க அப்படின்னா, படுத்துக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவில் உச்சரிக்கணும், அதுதான் விஷயம். சரிங்களா, இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது சரியான அளவில் உச்சரிக்கணும். அதாவது நான் உங்களுக்கு ஒரு முறை வாசித்து காட்டுறேன் பாருங்கள், மந்திரங்களை எப்போதுமே பொறுமையாக அதோட வார்த்தைகள் அதோட ஒளியை நீங்கள் காதில் நல்லா வாங்கி பொறுமையாக அவசரம் இல்லாமல் உச்சரிக்கணும். நல்லா இந்த இதுதான் எந்த ஒரு மந்திரத்துக்காக இருந்தாலும் இது தான், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் 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 ரிங் சிங் ரிங் ரிங் அப்புடின்னு மந்திரத்தை உச்சரிக்கவே கூடாது. சரிங்களா, அது பலனே தராது. சரிங்களா, மந்திரத்தை உணர்ந்து ஜபிக்கணும். அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்கள் உடம்புல ஒரு வைப்ரேஷன் உணரணும். நீங்கள் பழங்காலத்து கோவில்களுக்கு போனீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் எப்படி இருக்குமோ அதே போல் உங்கள் உடலில் அந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது ஒரு விதமான வைப்ரேஷன் ஆகணும் உடம்பு, அதை நீங்கள் உணரணும். அப்போ தான் நீங்கள் மந்திரம் சரியாக உச்சரிக்கிறீங்க, மந்திரம் சரியான அளவில் அந்த ஒளியை கொடுக்குறீங்க, அதனால தான் அந்த வைப்ரேஷன் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் உடம்புக்குள்ளேயே வைப்ரேஷன் நல்லா தெரியும். சரிங்களா, இப்போ அந்த மந்திரத்தை நான் வந்து உச்சரித்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா பொறுமையாக அமைதியாக மூச்சு காற்று நல்லா இழுத்துட்டு ஓம் 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 ஷிங்க் ரீங்க் ஷிங்க் ஷிங்க் சிவாய ஓம், இப்படி தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். சரிங்களா, அந்த ஓம்ங்கிறத முதல்ல இருக்கக்கூடிய ஓமை கொஞ்சம் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப இழுத்து சொல்லாமல் சொல்லணும். ரெண்டாவது அதை விட கொஞ்சம் இழுத்து சொல்லணும். மூணாவது அதை விட கொஞ்சம் இழுத்து சொல்லணும். சரிங்களா, அந்த மூணு ஓம்ங்கிற விஷயம் மறுசியாக வருது இல்லையா, முதல்ல உள்ளதை விட ரெண்டாவதை இன்னும் கொஞ்சம் இழுத்து சொல்லணும், மூணாவது அதை விட கொஞ்சம் இழுத்து சொல்லணும். சரிங்களா, நான் சொன்னது போல் இந்த மந்திரத்தை உச்சரிங்க. நீங்கள் வந்து பூஜை அறையில் தான் உச்சரிக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. நீங்கள் சேரில் உட்காந்துக்கிட்டு கையில் ஜபமாலையை உருட்டிக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் சுத்தி அப்படிங்கிறது முக்கியமில்லை. அதாவது இந்த சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சரிங்களா, மன சுத்திங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா, மன சுத்திங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த மந்திரத்தை ஒரு 10 நாள் உச்சரிச்சிட்டிங்க அப்படின்னாலே கட்டுப்பாடுகள் வரும். சரிங்களா, கட்டுப்பாடுகள் அப்படின்னா அந்த காமத்து மேலே கட்டுப்பாடுகள் வரும். ஆனால் ஏதாவது ஒரு விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். சரிங்களா, ஏதாவது ஒரு விஷயம், அது என்னதுன்னு நான் சொல்லலை, ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும்.
ஏன்னா அதை வந்து வெளியில் வெளிப்படையாக நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த விஷயம் வெளிப்பட ஆரம்பிக்கும், காமம் கண்டிப்பாக கட்டுப்பட ஆரம்பிக்கும். சரிங்களா, இந்த மந்திரத்தை என்னைக்கு வேண்டுமென்னாலும் நீங்கள் சொல்லலாம். சரிங்களா, எந்த நேரத்தில் வேணுமாலும் சொல்லலாம், எப்போ வேணுமாலும் சொல்லலாம். சரிங்களா, இதுக்கு வந்து இந்த நாளில் தான் சொல்லணும், அந்த நாளில் தான் சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. என்றைக்கு வேணுமாலும் நீங்கள் சொல்லலாம், எப்போ வேணுனாலும் நீங்கள் சொல்லலாம். காலையில், மதியம், இரவு, நடுநிசி நேரம் அப்படி சொல்லிட்டு எப்போ வேணுனாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கலாம், பலன் தரும். அதே போல் இந்த மந்திரங்கள் இவ்வளோ உரு கொடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களால் எவ்வளவு ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சொல்லுங்கள். இந்த மந்திரம் லட்சம் உரு சித்தியாகும் போது முழுமையான பலன்களை தரும். சரிங்களா, இதுதான் விஷயம். நீங்கள் எந்த அளவு இப்போ 10,000 காலையில் டெய்லி தினந்தோறும் 100 உரு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சக்திகளை நீங்கள் பெற ஆரம்பிப்பீங்க. அந்த மந்திரம் இப்போ நீங்கள் தினந்தோறும் சொல்லிட்டு வர்றீங்க அப்படின்னா எப்போ அது லட்சம் உரு சித்திக்குதோ அப்பையில இந்த மந்திரம் தன்னுடைய முழு பலத்தையும் உங்களுக்கு அருளும். சரிங்களா, இந்த வீடியோவில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.